வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். முதல்ல வந்து ஒரு டிஸ்கி, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் மனித குலம், மானுட குலம் மேம்பட வேண்டும். பகுத்தறிவுடன், தர்க்க அறிவுடன் எல்லைகள் கடந்து ஜாதி, மதம், மொழி, பால் வேறுபாடுகள் கடந்து மானுட குலம் தன்னைத்தான் மேம்படுத்தி கொண்டு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் செழித்தோங்க ஒரு பேலன்ஸ்டு லைஃப் லீட் பண்ணணும். இதுதான் நம்ம லட்சியம். இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் என்டிஆரையும் எம்ஜிஆரையும் கம்பேர் பண்ணி பேச போகிறேன். இப்போ இந்த வீடியோவுக்கு என்ன மாதிரி கமெண்ட் வரும்னா, ஆந்திரா குவாலிட்டி, தெலுங்கா, என்னது திருட்டு திராவிடம், வெங்காய திராவிடம், இதுதான் வரும். வரட்டும். இப்போ என்ன சொல்கிறது, யதார்த்தவாதி பகுஜன விரோதி, நாம் உண்மையை சொல்கிறோம். அது உண்மையை சொன்னால் வந்து ரொம்ப கடுப்பாகும். உள்ளத சொன்னால் நல்ல கிடைக்கணும் பலன்னு. இந்த எம்ஜிஆர் என்டிஆர் இது ரெண்டு பேருக்கும் மூணு எழுத்துங்கிறத தவிர ஒரு வெங்காய பொருத்தமும் கிடையாது. இப்போ அவர் தமிழில் பண்ண படங்களை என்டிஆர் வந்து தெலுங்கில் செய்திருப்பார், என்டிஆர் தெலுங்கில் பண்ண படங்களை எம்ஜிஆர் செய்திருப்பார். அதே நேரத்தில் என்டிஆர் வந்து சிவாஜி பண்ண படங்களையும் பண்ணியிருக்காரு, ரஜினிகாந்த் பண்ண படங்களையும் பண்ணியிருக்காரு. அதான் மேட்ரு. எம்ஜிஆருக்கு வந்து எப்பயோ வாய்தா போயிடுச்சு. என்டிஆர் வந்து கடைசி வரைக்கும் தம் கட்டி நின்னார். இப்போ கடைசியில் வந்த படம்லாம் வந்து மொக்க தேசல் திராவை, அது வேற கதை. ஆனால் ஃபீல்டில் நின்னார் வாத்தியார் வந்து மொராஜி தேசாய். அப்போ பிஎம், நான் வந்து சினிமாவில் நடிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு எம்ஜிஆர் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு லெட்டர் எழுதுறாரு. மொராஜி தேசாய் வந்து நடிப்பதாக இருந்தால் நடிக்கலாம் அப்படின்னு பதில் கொடுக்குறார். அதை எம்ஜிஆர் எப்படி புரிஞ்சுக்கிட்டார்னா, நடிக்கலான்னா நடி நடி அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு பீதியில் பேதி ஆகிட்டார், நடிக்கவே இல்லை. ஆனால் என்டிஆர் அப்படி கிடையாது. சிஎம்ஆர் இருக்கும்போதும் நடிச்சிருக்காரு, எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போதும் நடிச்சிருக்காரு. தில்லு துறை, அது ஒரு பக்கம். இந்த சினிமாவில் என்டர் ஆகுது, அதுக்கு முன்னாடி இந்த நேட்டிவிட்டி ப்ராப்ளம் வருமே. எம்ஜிஆர் இலங்கையில் இருக்கும் கண்டியில் பிறந்தவர். என்டிஆர் மண்ணின் மைந்தர். எம்ஜிஆர் வந்து நாடகத்திலலாம் நடித்து வந்து நூடுல்ஸ் ஆகி வந்தவர். படிப்பு உங்களுக்கே தெரியும், படிப்புக்கு நான் பெரிய மரியாதை கொடுக்குறவங்க கிடையாது. ஒரு ஒப்பீட்டளவில் இதை சொல்லிக்கிட்டே போகிறேன். என்டிஆர் வந்து பிஏ பட்டதாரி, சப்ரிஜிஸ்டராக வேலை கிடைக்குது, சப்ரிஜிஸ்டராக வேலை பார்க்குறாரு. மொத நாள் இந்த கோட்டை வந்து கட்டி சேரில் மாட்டிட்டு வேலை பார்ப்பாங்க. சாயந்தரம் கோட்டை எடுத்து போட்டு ஸ்டைலாக பேக்கெட்டில் கையை விட்டால் கையில் காசு இருக்குது. என்னடா லஞ்சம் பணம், ஆனால் ஒய்யாலேன்னு அந்த காசை எடுத்து தலையை சுற்றி அங்கேயே வீசி எரிஞ்சிட்டு வந்தார் ஃபீல்டுக்கு. அது என்டிஆர். எம்ஜிஆர் வந்து நாடகத்தில் நடித்தா சாப்பாடு கிடைக்கும், உழப்பு ஓடும். அது கலை தாகம், வெங்காய தாகம்லாம் அப்புறம் வந்தது. என்டிஆர் வந்து இவரை போலவே வந்து சான்ஸ் தேடலார். வறுமை, பசி, பட்டினி எல்லாம் பார்க்குறார். ஒரு பிரபல ப்ரொடியூசர், பேர் வந்து பிஎன் ரெட்டின்னு நினைக்கிறேன், அவரை வீட்டாண்ட போய் பார்க்குறார். இன்னும் மொதல் படம் கூட நடிக்கல. பார்க்கும்போது பிஎன் ரெட்டி வந்து இவரை பார்த்துட்டு, சரிப்பா நீ ஆஃபீஸுக்கு போய் ஒரு 5 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டுக்க, ஏதோ மாத சம்பளம் இவ்வளோ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு என்டிஆர் 1 வருஷம் அக்ரிமெண்ட் போதும் அப்படிங்கிறார். அதுக்கு அந்த ப்ரொடியூசர் கேட்குறாரு, என்னையே அவனுக்கு பைத்தியமானு. அது என்டிஆர் சொல்கிறாரு,
பாஸ் இப்ப என் நிலைமை வேற, அடுத்த ஒரு வருஷம் கூட எப்படி இருக்குமோ தெரியாது, ஆனா ரெண்டாவது வருஷம் அப்ப அக்ரிமெண்ட் போட்டுக்கோ அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி என்டிஆர் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட். எம்ஜிஆர் வந்து எப்படின்னா அவருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகம், அழும்போது முகம் அசிங்கமாக இருக்கணும்னு முகத்தை கையால் முடிக்கிறது, அம்மா முதுகில் சாஞ்சிக்கிறது, செவுத்தில் போய் சாஞ்சிக்கிறது. இந்த அதே போல் வாத்தியாரை வந்து நீங்கள் மேக்கப் இல்லாமல் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. என்டிஆர் அப்படி கிடையாது, அரசியலுக்கு வந்த பிறகு இந்த அது என்ன சொல்கிறது கிமிக்ஸ், திடீர்னு விவேகானந்தர் மாதிரி தலைப்பாக கட்டுறது, திடீர்னு காவி கட்டுறது, இந்த மாதிரி டகுலெல்லாம் விட்டுருக்காரு, வேறு கதை. ஆனால் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கிடையாது, விக்கி வச்சுக்கிறது, தொப்பி போட்டுக்கிறது, கண்ணாடியை போட்டுக்கிறது, இதெல்லாம் கிடையாது. ஒன்று அடுத்து இப்போ வாத்தியார், வாத்தியார் வந்து முதல்ல வந்து காங்கிரஸ்காரர், கதர் தான் போடுவார், பரம பக்தர், கழுத்தர் துளசி மாலை, கலைஞர் சகவாசத்தில் அவர் வந்து மாறுறார். இந்த திராவிட சிந்தனை அவருக்குள் நுழையுது, பெரியார் அண்ணாவெல்லாம் அறிமுகப்படுத்துகிறார். எம்ஜிஆர் திமுகவுக்கு எந்த அளவுக்கு உபயோகப்பட்டாரோ அது வேற கதை. இப்போ எம்ஜிஆர் பிரச்சாரம் பண்ணி எத்தனையோ தொகுதியில் தோத்துருக்கு இல்லை திமுக, அதையும் பார்க்கணும், கூட்டி கழிச்சு பார்க்கணும். எம்ஜிஆர் திமுகவுக்கு எந்த அளவுக்கு பயன்பட்டாரோ அதுக்கு இரட்டிப்பாக கட்சி வந்து திமுகவுக்கு பயன்பட்டது. கட்சி பயன்படுத்ததோ இல்லையோ கலைஞர் பயன்பட்டார். எம்ஜிஆருக்கு எல்லிசார் டங்கன் அவர் வந்து மேக்கப் டெஸ்ட்டு பண்ணிவிட்டு, நீங்கள் வந்து இது டபுள் சின்னு மத்தியில் ஓட்ட விழுது, இது உருவாது சினிமாவுக்குன்னு கைட்டு விட்டுறாரு. கலைஞர் தான் அதுக்கு கதை வசனம். கலைஞர் வந்து இந்த ஓட்டை தானே அவனுக்கு பிரச்சனை, மேக்கப் மேனை கூப்பிட்டு ஒரு ஆட்டு தாடியை வச்சு விடுறாரு. அப்படி தான் வாத்தியார் வந்தார். அதே போல் கலைஞர் ஒரு ஸ்டார் ரைட்டர், கலைஞர் மு கருணாநிதி வசனத்தில் பராசக்தி, நீங்கள் விளம்பரம்லாம் பார்த்துருப்பீங்க அந்த காலத்து விளம்பரம். எம்ஜிஆருக்கு கைதூக்கி விட்டவர்கள் எத்தனையோ பேர். அதே போல் எம்ஜிஆர் எத்தனையோ ப்ரொடியூசர்களை கழுத்து வரைக்கும் கடனில் மூழ்க வைத்து அவங்க உயிர் போகிறதுக்கே காரணமாக இருந்தவர். அப்படி நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, வில்லன் நடிகர் அசோகன், ஏபி நாகராஜன், சந்திரபாபு நகைச்சுவை நடிகர், இப்படி பல விஷயங்கள். ஆனால் எம்ஜிஆர் வந்து என்டிஆர் வந்து அப்படி கிடையாது. எம்ஜிஆர் எல்லா விஷயத்துலேயும் மூக்கம் நுழைப்பார், எடிட்டிங் டேபிளில் கூட போய் உட்காருவார். ஆனால் என்டிஆர் வந்து டைரக்ட் ஆர்டிஸ்ட், டைரக்டர் வந்து சின்ன பையனாக இருந்தாலும் ஏங்க நீ ஒரு வாட்டி செய்து காட்டுப்பா அப்படின்னாரு. நோ கமெண்ட்ஸ், ப்ரிவ்யூ பார்த்துட்டு வெளியே வரும்போது அவருடைய ஒப்பீனியனை கேட்டால் சொல்லுவார், கேட்கலன்னா அது கூட சொல்ல மாட்டார். அந்த மாதிரி டைரக்டர் ஆர்டிஸ்ட். அது ஒரு பக்கம். இப்போ எம்ஜிஆரை வந்து அவர் டெக்னிக்கலாக புலி, அது கேமராவில் கேமரா ஆங்கிள் வைக்கிறதுலேருந்து எடிட்டிங்லேருந்து எல்லாம் கலக்குவார் அப்படின்பாங்க. என்டிஆர்லாம் வந்து கண்ணை மூடிக்கிட்டே சொல்லுவார் அந்த லைட்டை நகர்த்தேன்னு. இது வந்து இந்த பிரம்மர்ஷி விஸ்வாமித்ரா ஷூட்டிங்கில் குமுதம் ரிப்போர்ட்டர் பார்த்துட்டு எழுதுனது. அது ஒரு பக்கம். இப்போ இந்த நடிப்பு வெங்காயம் இது ஒரு பக்கம். எம்ஜிஆர் வந்து சினிமாவில் சம்பாதிச்சார், ஆனால் சினிமாவுக்கு என்ன செய்தார்னு தெரியாது. என்டிஆர் அப்படி கிடையாது, சினிமாவில் முதலீடாகக்கூடிய பணம், சினிமாவை பற்றி தெரிஞ்சவனோட பணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி சக ஹீரோக்களையும் அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி ஆரம்பிக்க வச்சு ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வந்தார் ஃபீல்டில். அது ஒரு பக்கம். அரசியல், அரசியல்னு வந்தோம்னா எம்ஜிஆர் வந்து நீண்ட நெடிய
பயணம். அதே போல எம்ஜிஆர் வந்து ஒரு ஃபெயிலியர் ஹீரோ. இந்த தேவன் எம்ஜிஆர் காம்பினேஷன் எப்படி வந்தது என்ன இதெல்லாம் வந்து யூடியூப்ல கதகதையா சொல்றாங்க, கேட்டு பாருங்க. எம்ஜிஆர் ஒரு ஃபெயிலியர் ஹீரோ. எம்ஜிஆருடைய அந்த இமேஜுங்கிறது வந்து என்னடா, பில்லாவில் அஜித் மாதிரி ஒவ்வொரு செகண்டையும் பிளான் பண்ணி தான் வந்தார். என்டிஆர்லாம் அப்படி கிடையாது. வில்லனாக நடிச்சிருக்கார், துரியோதனாக நடிச்சிருக்கார், நிறைய குடிக்கிறாப்புல நடிச்சிருக்காரு, தம் அடிக்கிறாப்புல நடிச்சிருக்காரு, கஞ்சா அடிக்கிறாப்புல நடிச்சிருக்காரு. தன்னுடைய இமேஜை பற்றி என்றைக்குமே கவலைப்பட்டது கிடையாது என்டிஆர். அதான் அவருடைய ஸ்டைல். அதே போல் இல்லை அரசியல், அரசியலில் வந்து எம்ஜிஆர் பெரியாரை பார்த்து, அண்ணாவை பார்த்து, கலைஞரை பார்த்து, கலைஞர்கிட்ட மந்திரி பதவிக்கு கோஞ்சாடி, கலைஞர் வந்து சரிப்பா நீ சினிமாவில் நடிக்கிறது நீ பாட்டு உனக்கு போர்ட்ஃபோலியோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, அதில் காண்டாகி மூக்கா முட்டு சின்ன பையன். லாஜிக் நல்லா யோசனை பண்ணுங்க. கலைஞருக்கு புத்தி இல்லை, கலைஞருக்கு பொச்சரிப்பு, எம்ஜிஆரை ஒழிக்கணும்னு மூக்கா முத்து கொண்டாந்தாருன்னு வச்சுப்போம். அந்த மூக்கா முத்து வந்து தனக்குன்னு ஒரு ஸ்டைல், தனக்குன்னு ஒரு பாணியை வச்சுக்கிட்டு வந்திருந்தா, அதுக்கு எம்ஜிஆர் பயந்திருந்தா, அதில் ஒரு லாஜிக் இருக்கு. மூக்கா முத்து வந்து எம்ஜிஆருக்கு நகலாக வருகிறார் ஃபீல்டுக்கு. எம்ஜிஆர் வந்து நக்கலாக சிரிச்சுக்கிட்டே சூப்பர் அப்படின்னு சொல்லி போயிருக்கணும். அதான் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் பர்சன் பண்ணக்கூடிய வேலை. ஆனால் எம்ஜிஆர் வந்து பேதி ஆகிட்டார். அதுக்கே எம்ஜிஆர் கதையெல்லாம் வந்து என்னடான்னா, இப்போ எடப்பாடியை போட்டு நீங்கள்லாம் நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எடப்பாடிக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு 6 வித்தியாசம் சொல்லுங்கள் பார்ப்போம். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறார், ஏன் ஆரம்பிக்கிறார், உலகம் சுற்றும் மாதிரி அந்நிய செலவாணி மேட்டரில் வசமாக சிக்கிட்டார். இதில் இன்கம் டேக்ஸ் பிரச்சனை வேற. இதே எம்ஜிஆரை சுற்றி இருந்ததெல்லாம் அவா அவா என்ன பண்ணுவான்னா, தப்பு பண்ணுறதுக்கு ரூட்டையும் போட்டு கொடுப்பா, தப்பு பண்ண வைப்பா, நீங்கள் பண்ணுற தப்புக்கெல்லாம் ஆதாரத்தையும் சேகரித்து வைப்பா, எங்கே அனுப்பணுமோ அங்கே அனுப்புவா, அப்படி வசமாக சிக்கிட்டார் வாத்தியார். சிக்கிட்டு கட்சி ஆரம்பிக்கிறார். அது இந்த சட்டமன்ற தேர்தல்கள், சட்டமன்ற தேர்தல்களில் ஜெயிச்சிடறாரு. அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் வருது. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் ஒரே ஒரு எம்பி ஜெயிக்கிறார், அவர் கூட போய் திமுகவில் சேர்ந்துடுறார். அப்புறம் அந்த அளவுக்கெல்லாம் சந்திச்சிருக்கார் எம்ஜிஆர். அதே போல் ஒரு முறை இந்த உள்ளாட்சி தேர்தல்களில் செம்ம அடி, சொம்பு நசுங்கி போச்சு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். என்டிஆர்லாம் வந்து தோத்தாலும் ரொம்ப கௌரவமாக தோத்துருக்காரு. ஏன்னா ரொம்ப கௌரவமாக தோத்துருக்காரு. 100 ஓட்டு வித்தியாசம், 200 ஓட்டு வித்தியாசம், 1000 ஓட்டு வித்தியாசத்துக்குள்ள தோத்தவனே ஓட்டு மாறி விழுந்து ஜெயிச்சிருந்தா என்டிஆர் நிரந்தர முதல்வர். அது ஒரு பக்கம். அடுத்தது எம்ஜிஆர் வந்து என்னடான்னா, மத்திய அரசுக்கு சொம்பு. என்டிஆர் கட்சி ஆரம்பித்ததே மத்திய அரசை எதிர்த்து. இப்படி நிறைய சொல்லலாம். வெற்றியில் எம்ஜிஆர், தோல்வியில் எம்ஜிஆர், வெற்றியில் என்டிஆர், தோல்வியில் என்டிஆர். இப்போ சந்திரபாபு நாயுடு ஆப்படிச்சிடுறாரு, பதவி போயிடுச்சு. அந்த வார்த்தையை எப்படி சொல்லலாம் அப்படின்னு தயங்குறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க. சொன்னால் அதுக்கு என்டிஆர் சொல்கிறார், ஓட்டம் பிரதர் நாம் என்ன பதவிக்காக பிறந்தோமா அப்படின்னாரு. அதெல்லாம் எம்ஜிஆரால் செய்ய முடியுமா, நினச்சி பார்க்க முடியுமா நீங்கள்? அது ஒரு பக்கம். எம்ஜிஆர் வந்து என்னென்னா ரெட்டை வேடம், என்ன ரெட்டை வேடம், டபுள் மைண்டடு. ஒரு பக்கம் பார்த்தா பயங்கர சேடிஸ்ட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தா பெரிய தானகரண மாதிரி பில்டப்புங்க. என்டிஆர்லாம் வந்து ஒரு புகழ்பெற்ற டைரக்டர், அவர் எடுத்த படம் ஃபெயில் ஆயிடுது. உடனே ப்ரொடியூசர் என்ன பண்ணுறான், இவருக்கு கொடுக்க வேண்டிய காசியம் கொடுக்காம இவருடைய காரை கூட வந்து ஜப்தி பண்ணிக்கிறான். அந்த மாதிரி பொசிஷன்.
அப்போ அவர் வந்து பையனை வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பணும் அப்படின்னு காசு கேட்குறாரு. மறு பேச்சு இல்லாமல் அந்த காலத்தில் 50,000 ரூபா கட்டு கொண்டாந்து கொடுக்குறாரு. முதல்ல அந்த வேலையை பாருங்க. அந்த ஆளே சொல்லிக்கிட்டே இருக்கான், நான் உனக்கு இவ்வளோ பாக்கி, நான் உனக்கு இவ்வளோ பாக்கின்னு. அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, இவர் ஒரு படம் தயாரிக்கிறார், உமா சண்டி மகேஸ்வரியோ ஏதோ படம். அந்த படத்துக்கு அவரை செட்டுக்கு கூப்பிட்டு உட்கார வைக்கிறார். எல்லாம் இவர் தான் பண்ணுறாரு, ஆனால் டைட்டிலில் வந்து அவருடைய பேரை போட்டு மேலே இன்னும் அமௌண்ட்டை கொடுத்து அவங்க கடன் தீர்ந்து போச்சாங்கிறார். அதெல்லாம் வந்து வெளியே வராது. இப்போ எம்ஜிஆர் வந்து எப்படின்னா, துட்டை கொடுத்துட்டு வெளியே சொல்லாத, சொன்னால் உதைப்பேன் பாரு. அப்படின்னா என்ன ஆகும், வாங்கினவனுக்கு இன்னும் கொஞ்சம் த்ரில்லு, 10 பேருக்கு சொல்கிறது 100 பேருக்கு சொல்லுவான். என்டிஆருக்கு அந்த மாதிரி பில்டப்லாம் தெரியாது. அது ஒரு பக்கம். அதே போல் இந்த திருமணம், இந்த திருமண விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ எம்ஜிஆரை பற்றி எல்லாருக்கும் தெரியும், நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறது ஒன்றும் கிடையாது. இப்போ ஜெயலலிதா அம்மையார் யார் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். உடன்கட்டை ஏறுவேன் அப்படின்னு அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கு, நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. ஆனால் என்டிஆர் வந்து ரெட்டை வேடம்லாம் கிடையாது. அந்த லட்சுமி பார்வதி இவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதுறதுக்கு வராங்க. அந்த நேரத்தில் இவருக்கு வந்து ஸ்ட்ரோக் வருது, பெரலிசிஸ் ஸ்ட்ரோக்கு. அந்த நேரத்தில் அந்த அம்மா வந்து இவருக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க. இப்போ சம்மந்தம் இல்லாத ஒரு பெண் இப்படி சர்வீஸ் பண்ணுறது, அது என்ன சொல்கிறது, அதை மோரல் கிடையாது. அதனால் அவர் வந்து அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறார். பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணி லீகலாக அது முன்னே நடந்திருந்த கல்யாணத்தை டைவர்ஸ் பண்ண வச்சு அப்புறம் கல்யாணம் கட்டிக்கிறார். கல்யாணம் கட்டிக்கிட்டு பிரச்சாரத்துக்கு போய் பம்பர் மெஜாரிட்டியோடு ஜெயிக்கிறார். மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க பெரியாருடைய திருமணத்தை, அவங்க கட்சிக்காரங்களே ஏற்றுக்கல. ஆனால் என்டிஆரின் திருமணத்தை ஆந்திரா மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி நிறைய சொல்லலாம். இது என்னடான்னா மேட்ரு, ஆந்திர எம்ஜிஆர் அப்படிம்பாங்க. எம்ஜிஆர் எப்போ கட்சி ஆரம்பித்தார், அந்த கட்சிக்கு அடித்தளம் என்ன, அந்த கட்சிக்கு எவனெலாம் சப்போர்ட் பண்ணான், முக்கியமாக கம்யூனிஸ்ட்டு. இந்த கம்யூனிஸ்ட்டுங்க தலையெழுத்து என்னடான்னா, எவன் புதுசாக வரானா அவன் வாழை பிடிச்சிக்கிட்டு போகிறது. என்டிஆரையும் அப்ரோச் பண்ணுறாங்க, சீட் ஷேரிங் ஏதோ 50-50 கேட்டாப்பில் இருக்குது. என்டிஆர் வந்து ஓடி போயிருந்தார். எம்ஜிஆர் கூட சேர்ந்துக்கிட்டு மனு தயாரித்து எல்லாம் தெரியும். இப்போ பவன் கல்யாண் பின்னால் சுற்றிக்கிட்டு கிடக்காங்க. அது மாதிரி அது மானக்கட்ட கம்யூனிஸ்ட்டுங்க நம்ம தலையெழுத்து. அப்படி என்ன பண்ணுறோம், இப்படி 1000 விஷயங்கள் இருக்குது. இவ்வளோ பெரிய வீடியோ போட்டதுக்கு காரணம் என்னடான்னா, அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.